ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள் திறப்பது எப்போது, ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு கல்லூரிகள் எப்போ திறக்குது அப்படின்னு சொல்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டாபிக்ஸுமே போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதோட அப்டேட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். இனிமேல் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி வந்து எழுதலாம், எந்த மாதிரி ஈஸியான மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் நம்ம போட போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்னென்னா கல்லூரிகள் எப்போ திறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, நமக்கு வந்து கல்லூரிகள் ஃபஸ்ட் இயர் ஸ்கூலில் காலேஜில் சேரணுனாலே ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் சேரணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளஸ் டூ மார்க்ஸ் வேணும். ப்ளஸ் டூ மார்க்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதில் வந்து அந்த வீடியோ லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ளஸ் டூ மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது ஜூலை 31st தான் லாஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜூலை 31st நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால ஆகஸ்ட் 1 இருந்தால் உங்களோட காலேஜ் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி காலேஜ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி அட்மிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற கவலை வேண்டாம். வருஷா வருஷம் எப்படி அட்மிஷன் கொடுப்பாங்களோ உங்களோட கவுன்சிலிங் முறைப்படி தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து எப்படின்னா, நம்மளோட உங்களோட கட் ஆஃப் முறைப்படி தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் மார்க் உங்களுக்கு ரிலீஸ் பண்ண பிறகு உங்களோட கட் ஆஃப் மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் எந்த கருத்தும் கிடையாது. ப்ரைவேட் காலேஜஸும் சரி, இப்போ கவர்மெண்ட் காலேஜும் சரி, உங்களோட கட் ஆஃப் மார்க் வச்சு தான் உங்களுக்கு சீட் கொடுக்க சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டன்ஸ் இதுவாக சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜில். எல்லா காலேஜஸுமே ஆகஸ்ட் 1 மேலே தான் உங்களோட அட்மிஷன் ப்ராசஸே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ப்ரைவேட் காலேஜஸ் யாராவது ஸ்கூல் காலேஜஸில் அட்மிஷன் எடுத்து அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க, ஒரு சின்ன கருத்து கொண்டு வந்திருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் எக்ஸாம் வராத மாதிரி நம்ம ஏதாவது கண்டிப்பாக வந்து ஒரு சட்டம் இயற்றப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறதா நமக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னைக்குள்ள அப்டேட். இன்னைக்குள்ள அப்டேட் என்ன, காலேஜஸ் வில் ஓப்பன் ஆஃப்டர் அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆஃப்டர் ஆகஸ்ட் 1. இதுதான் நம்மளோட மெயின் டாபிக். ஸோ நீங்கள் உங்கள் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.